வீட்ல நிம்மதியா பேப்பர் கூட படிக்க முடியல. யாரு வந்திருக்க போறா? கூப்பிடுறதுலயே தெரியல, பிச்சைக்காரன் தானே. யாருன்னு போய் தான் பாருங்களேன். யோ, என்ன ஆகணும்? காலங்காத்தால எனக்கே ஒரு கப் காஃபி கிடைக்கல, அதுக்குள்ள பிச்சைக்கு வந்து நின்னு. ஆமா, நீ இப்ப எப்படி கூப்பிட்ட? திருப்பி கூப்பிட்டு காமி. அப்புறம் தாயே, என்ன கெட்டப்புக்கும் வாய்ஸ்க்கும் சம்பந்தமே இல்லையே? யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? யாருன்னு பாக்க சொன்னா? ஓ, நீங்களா? வாங்க வாங்க வாங்க. அன்னைக்கு உங்க பேரை கேட்க மறந்துட்டேன். உங்க பேர் என்ன? கோவிந்த. ஓ, இவரு உனக்கு தெரிஞ்ச ஆளா? ஆமா கௌரி, உங்க வம்சத்துல இந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரியில வேலை பாக்குற ஆளுங்க கூட இருக்காங்களா? சொல்லவே இல்ல. காலம் கத்தால என்ன வெறுப்பேத்துனீங்க? அப்புறம் வாயில ஏதாவது வந்து சொல்லிட்டேன். உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை ஏதாவது வந்தா நான் காத்துக்கிட்டு இருக்கமா? என் காது குளிர்ற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி நல்ல வார்த்தையா சொல்லுமா? வாய் மூடி சும்மா இருங்க. ஏனா வந்த உடனே உங்க பேரை சொல்லி நான் தான் வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டியது தானே? அதை விட்டுட்டு வாசல்ல நின்னு அம்மா தாயின்னுட்டு மன்னிச்சிருங்கம்மா. பிறந்ததுல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில் டக்குன்னு மாத்திக்க முடியாதுமா. கௌரி, யார் இவரு? வருஷ கணக்கா என்ன தொழில் செஞ்சிட்டு இருந்தாரு? இப்ப எதுக்கு இவர் இங்க வந்திருக்காரு? இன்னையில இருந்து நான் இவரை வேலைக்கு வர சொல்லிருக்கேன். என்ன வேலை? நம்ம கிட்ட செய்யறதுக்கு வேற வேலை என்ன இருக்கு? தெரு தெருவா ஊருக்கு எடுத்துட்டு போய் விக்கிறதுக்கு தான் வர சொன்னேன். ஓ ஐஸ்தி, ஹலோ மிஸ்டர் கோவிந்தன். ஆமா, இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? எனக்கு பிச்சை எடுக்கிறதுல பிறந்ததுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா ஊர்கா விக்கிறதுக்கு இனிமே தான் கத்துக்கணும். வாட்? பிச்சை எடுத்துட்டு இருந்தீங்களா? எங்க? சென்னை சிட்டியில என் கால் படாத இடமே கிடையாது. அத்தனை சந்து போந்து எனக்கு அடுத்தபடி. அதனால தாங்க நான் இவரை வேலைக்கு வர சொன்னேன். எல்லா மூளை முடுக்கும் இவருக்கு தெரியுங்க. எங்க வேணாலும் சுலபமா போயிட்டு வந்துருவாரு. ஏன் கௌரி, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? என்னதான் பிச்சைக்காரன் தெரு தெருவா சுத்திரவன்னாலும் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை கூட்டு வந்து இப்படி சேல்ஸ்மேன் அப்பாயிண்ட் பண்றியே, உனக்கு கொஞ்சமாவது மண்டையில மசாலா இருக்கா? என்னங்க பண்ண முடியும்? முன்ன பின்ன நல்லா தெரிஞ்ச ஒருத்தரை வீட்லயே தான் வச்சிருக்கேன். அவரால 10 பைசா பிரயோஜனம் இல்ல. அதான், வேற வழி இல்லாம முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை கூப்பிட வேண்டியதாயிடுச்சு. அண்ணே இங்க பாருங்க, அவர் சொல்றது எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. உள்ள வாங்க. கொஞ்சம் நவுந்துங்க. அண்ணே, இதுல 25 பாட்டில் ஊர்கா இருக்கு. 1 பாட்டில் ₹80. நீங்க எங்க போவீங்களோ, எப்படி வைப்பீங்களோ, என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா மதியம் வீட்டுக்கு வரப்போ இந்த 25 பாட்டிலையும் வித்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வேலை கன்ஃபார்ம். அம்மாடி, என்ன மதிச்சு இவ்வளவு பெரிய பொறுப்பு என்கிட்ட கொடுக்குறீங்க? இதுல சாதிச்சு காட்டி இந்த கோயில் யாருங்கிறத உங்கள்ட்ட நான் நிரூபிக்கிறேன். உன்ன நாங்க எப்படி நம்புறத? நீ பாட்டுக்கு 25 பாட்டில் ஊர்காய வாங்கிட்டு கம்பிய நீட்டா? என் பொண்டாட்டி பாவம், ராப்பகலா மிளகா அரைச்சு கையெறிய கண்ணெறிய உட்காந்து ஊர்கா போடுறா. நீ கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சுருட்டிக்கிட்டு ஓடிட்டேனா? ஏங்க இப்படி கேவலமா பேசுறீங்க? மனுஷனை மனுஷங்க நம்பணும், அதாங்க வாழ்க்கை. இந்த 25 பாட்டிலோட அவர் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமா? இந்த ஊர்க்கா வீணா போயிட்டா நாம என்ன செத்தா போயிட போறோம்? நாம இதுக்கு முன்னாடி நஷ்டப்பட்டதே இல்லையா? வாங்கின செருப்படிலாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயா, முன்ன பின்ன தெரியாத ஒரு பிச்சைக்காரனை நம்பி இந்த அம்மா இப்படி ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. புதுசா எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து என்னை வாழ வைக்க நினைக்கிறாங்கன்னா அவங்க என் முதலாளி இல்ல, அவங்க என் குலசாமி. நேத்து வரைக்கும் எனக்கு சோறு போட்டவங்கள தான் கும்பிட்டு பழக்கம். ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்த சாமியை நேரில் பார்த்து கும்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை கெடுத்துக்கு வேணா? கரெக்டாக 1 மணிக்கு எல்லா பாட்டிலையும் விற்றுட்டு இந்த கோயிந்த வந்து நிற்பான். அப்போ புரிய நான் யாருன்னு. கொடுங்கம்மா, போயிட்டு வரம்மா. எனக்கு என்னவோ இது சரியா படல. நீ பெரிய ரிஸ்க் எடுக்கறியோன்னு தோணுது. நான் வாழ்க்கையில எடுத்த ஒரே ரிஸ்க் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான். Oh.
அமெரிக்காவில் வர்ஜீனியா மாகாணத்திலிருந்து நேற்று கிளம்பிய விமானம் சற்று நேரத்தில் அட்லாண்டிக் கடலில் நொறுங்கி விழுந்தது. உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கும் இந்த விபத்தில் சிக்கிய யாரும் இதுவரை மீட்கப்படவில்லை என்று ஏஜென்சி செய்திக்குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்த இந்த விமானத்தில் 360 பயணிகள் பயணம் செய்து கொண்டிருந்ததாகவும் அவர்களில் யாரும் தப்பி இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றும் சொல்லப்படுகிறது. நடைபெற்ற கோரமான விமான விபத்து குறித்து செய்தி அறிந்த அமெரிக்க அதிபர் மிகுந்த அதிர்ச்சி தெரிவித்திருக்கிறார். இந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகளில் 6 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று விவரம் தெரிய வந்திருக்கிறது. திரு சாம் ஆண்டனி வயது 47, திரு ஜெயபரசுராமன் வயது 69, திருமதி லீலா வாசு வயது 38, திரு சிவா மணியன் வயது 47, திரு சுரேஷ் மூர்த்தி வயது 37, திரு ஜீவா கதிரேசன் வயது 45, தமிழகத்தைச் சேர்ந்த இவர்களும் குறிப்பிட்ட விமானத்தில் பயணம் செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. விமான விபத்தில் சிக்கி அனைவரையும் தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சூர்யா, நீங்க கேக்குறது சொல்றது எல்லாமே நியாயம்தான். கையில ப்ராப்பர் அட்ரஸ் இல்லாம ஒருத்தர் பேர் கூட தெரியாம அவரை தேடி போறது முட்டாள்தனமான வேலைதான். அத நான் இல்லன்னு சொல்லல, ஆனா இப்ப எனக்கு வேற ஆப்ஷனே இல்லையே. என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு வழி இருக்குன்னு நேத்து அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்றது. நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. சென்னை சிட்டில அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் தேடி கண்டுபிடிச்சிட முடியாது. அந்த கோவிந்தனை நாம இவ்வளவு நாளா தேடி பாத்துக்கிட்டு இருக்கோமே, அவனை என்னைக்காவது நாம ரீச் பண்ண முடிஞ்சுதா? அவன் அங்க இருப்பான் இங்க இருப்பான்னு சொல்லி நமக்கு நாமே தான் மனசு தேத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அவனை நேர்ல பார்த்து என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சது சொல்லுங்க ப்ளீஸ். சூர்யா, தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு அட்டெம்ப்ட நான் பண்ணி பாக்குறேனே, நீங்க கூட இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஏண்டா அன்பு இவ்வளவு தூரம் கேக்கும்போது எதுக்கு நீ குறுக்கால கட்டைய போடுற? நல்லா இருக்கும். ஒருவேளை நம்ம அன்போட நம்பிக்கை காரியத்தை நல்லபடியா சாதிச்சு கொடுக்கலாம்ல. ப்ளீஸ் சூர்யா, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட வாங்க, சும்மா ட்ரை பண்ணி பாப்போமே. அந்த போட்டோ மட்டும் கிடைச்சதுன்னா கொலகர யாருன்னு இமீடியட்டா தெரிஞ்சு போயிடும். சரி, நான் உங்க கூட வரேன். ரூம்லதான் இருக்கா. நேத்து ராத்திரில இருந்து அவ நார்மலாவே இல்லப்பா. அவளை கவனிச்சியா? என்னன்னு கேட்டியா அவளை? இல்லம்மா, நான் எதுவும் அவளை கேட்கல. ஏ, என்ன அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்லடா, நேத்து ஒரு ப்ராப்ளம். ரேணுகாவோட ஹஸ்பண்டு ஃபாரின்லேருந்து ஊருக்கு வந்திருக்காரு. ஏர்போர்ட் வரைக்கும் வந்த மனுஷன் நேத்து ராத்திரி வரைக்கும் வீடு வந்து சேரலையா? என்ன சொல்றீங்க? ராத்திரி 10 மணிக்கு மேல ரேணுகா போனை போட்டு அவகிட்ட அழுதுகிட்டு இருந்திருக்கா. இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, என் புருஷன் எங்க போனாருனே தெரியல அப்படின்னு புலம்பி இருக்கா. இவளும் உடனே அவளை கூட்டிக்கிட்டு முத்தையாவை பாத்துட்டு வரேன்னு கிளம்பிட்டா.
ஐயோ, ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏமா, நேற்று நைட்டே அவன் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. எப்படிரா சொல்லுவா? அவ கிச்சன்ல வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி நீ ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்ட. சரி, உன்னை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி அவ என்கிட்ட சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிட்டா. சரி, முத்தையா தான் என்ன சொன்னாரு? அந்த நேரத்துக்கு மேல அவரால் என்னடா சொல்ல முடியும்? விசாரிச்சு சொல்றேன், நாளைக்கு காலையில வாங்க அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டாரா. சரி, சுபு எங்க இப்போ? சுபு, ஊருகா ஊருகா ஊருகா, பூண்டு ஊருகா, எலுமிச்சங்க ஊருகா, நாட்டங்க ஊருகா, கடாரங்க ஊருகா, எடுத்துட்டு வாப்பா. ஏமா, ஆ வரேன். என்ன சூர்யா? ஏய், என்னாச்சு ரேணுக்கா ஹஸ்பண்ட் சுரேஷ்க்கு? அம்மா இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ஒன்னும் புரியல சூர்யா. காலையில இருந்து ரேணுக்கா எனக்கு 4-5 தடவை கால் பண்ணிட்டா. நானும் முத்தையானனுக்கு மாத்தி மாத்தி கால் பண்ணி பார்த்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, விசாரிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் ஒருபடியா ஒரு தகவலும் வரல. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. சூர்யா, நீங்க வேணும்னா சுப்பு கூட ரேணுகா வீட்டுக்கு போய் என்னன்னு பாருங்களேன். இல்ல இல்ல, இப்ப அங்க போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அன்பு. முத்தையானன்கிட்ட இருந்து முதல்ல கால் வரணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி தான் எதுவுமே செய்ய முடியும். நீ அன்ப கூட்டிட்டு போடா. நம்ம முத்தையா போன் பண்ணார்னா சுப்பு உனக்கு அப்டேட் பண்ணுவா. சரியா? நீ அன்ப கூட்டிட்டு போ. வாங்க அன்பு, போயிட்டு வாங்க. அன்பு போலாங்களா? சரி. ஊருகா பூண்டு ஊருகா, எலுமிச்சங்க ஊருகா, நாட்டங்க ஊருகா, கடாரங்க ஊருகா. ஏமா, ஊருகா வேணுங்களா? ஏமா ஏமா, யாரு ஊருகாமா? யாருப்பா? ஊருகாய் வரம் பண்ணிட்டு இருக்கமா. எல்லாம் வீட்டுல தயார் பண்ணது. இது மாங்காய் ஊருகா, இது எலுமிச்சங்க ஊருகா, இது கிடாரங்க ஊருகா, இது நார்த்தங்க ஊருகா, இது நெல்லிக்காய் ஊருகாமா. எல்லாமே ஸ்பெஷல்மா. இல்ல இல்ல, வேண்டாம்ப்பா, ஊருகாலாம் எதுவும் வேண்டாம் போ. என்னம்மா ஒரே வார்த்தையில வேணாம்னு சொல்லிடாதீங்கம்மா. இதை வாங்கினீங்கன்னு பாத்துங்களேன், இந்த மாதிரி டேஸ்டான ஊறுகாயை நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. ஏன்பா, ஊறுகாய்க்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்? நான் தான் ஊறுகாய் வேண்டான்னு சொல்றேன்ல. போ, வேணாம்னு சொல்றது ரொம்ப சுலபம்மா. ஒரு தடவை இதை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நீங்களே ஊருக்குள்ள இந்த ஊறுகாய் நல்லா இருக்குன்னு பிரச்சாரம் பண்ணுவீங்க. அப்படி என்ன இந்த ஊறுகாயில ஸ்பெஷல்? மனசுதாமா காரணம். சாப்பாட்டுக்கு ருசி சேர்க்கறதுக்காக ஊறுகாயை பயன்படுத்திக்கிறோம். இதை சாப்பிட்றப்போ எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்ணும். கொஞ்சம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணி பக்குவம் பார்த்து செஞ்ச ஊறுகாமா. ரொம்ப நல்லா இருக்குப்பா நீ பேசுறது. ஆமாம், ஊறுகாய் என்ன விலை? 80 ரூபா தாம்மா. எலுமிச்சங்க ஊறுகாய் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. நான் ஒன்றும் சும்மா சொல்லலைம்மா. ஒரு பாட்டில் விற்றுட்டு போகிறதுனால எனக்கு ஒன்றும் பெரிய லாபம் வரப்போகிறதில்ல. ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்க கௌரி அம்மாவுடைய கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே புரியும். அது யாரு? கௌரி அம்மா? அவங்க தாங்க என் முதலாளி. ஆனா முதலாளின்னு சொல்றது ரொம்ப குறைச்சல். என் குலதெய்வம்னு சொல்லணுமா? 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாதனா எல்லார்ட்டையும் கையை ஏந்திக்கிட்டு சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவனை கூப்பிட்டு எனக்கு வேலை கொடுத்தவங்களே அவங்க தான். அவங்க மனசு எப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னா புரியாதுமா. இந்த ஊறுகாயை சாப்பிட்டு பாருங்க, இது சொல்லும் எங்க கௌரி அம்மா மனசு எப்படிப்பட்டதுன்னு. நீ ரொம்ப நல்லா பேசுறப்பா. உன்ன மாதிரி ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சு வேலைக்கு சேர்த்தாங்களே, உண்மையிலேயே அவங்க பெரிய ஆளுதான். இரு, பணம் கொண்டார. அடுத்த வாரம் வருவோம்மா,
ஊர்காய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சரிம்மா வர. இந்த ரூட் தான், இந்த லெஃப்ட். சரி. ஐயோ, என்ன இவ பிரசாத் வீடு இருக்கிற தெருவுக்கு கூட்டிட்டு வரா? எந்த வீடு? அங்க ஒரு பெரிய கேட் இருக்குல்ல, அந்த வீடு தான். எது அந்த பெரிய கேட்டா? ஆமா, அதுதான். என்ன கரெக்டா பிரசாத் வீட்டையே சொல்றா? என்ன இது, இந்த வீடா? ஆமா. ஏ, உங்களுக்கு தெரிஞ்ச வீடா இது? இல்ல, அவன் வீட்டு வாசலையே கொண்டு வந்து நிறுத்திட்டான். அவன் வேற எங்க இருக்கானோ தெரியலையே. டேய், ஃபோன் ஏறுறோம். என்னாச்சு சூர்யா? நதிங், வந்துடுறேன் ஒன் செகண்ட். கடவுளே, இங்க கூட்டி வந்து நிறுத்திருக்காளே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுக்குள்ளயும் போக முடியாது, போகாமையும் இருக்க முடியாது. எனக்கு ஏன் இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமை? இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே. இந்த நேரம் பார்த்து இவ வர போனையே எடுக்கலையே. சூர்யா, நீங்க வேணா இங்க இருங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். இல்ல, நானும் வரேன்.